வணக்கம். ஆன்லைனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணணும், அதுவும் என்ஆர்ஐ செல்லில், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கூகுளுக்கு போயிட்டு டிஎன் போலீஸ் இ சர்வீஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற வெப்சைட்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு போலீஸோட அஃபீஷியல் வெப்சைட். இதில் என்ஆர்ஐ செல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ஆர்ஐ செல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கிளிக் ஹியர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் உங்கள் மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கேப்சாவும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு, உங்கள் மெயில் ஐடி பேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 6-digit ஓடிபி வரும். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது, மேனுவலாக தான் டைப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் வந்து ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் கம்ப்ளைண்ட் யாருக்காக பண்ணுறீங்க, உங்களுக்காகவா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்காகவா, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்லோட் கேவிசி டாக்குமெண்ட், இதே வந்துட்டு உங்களை ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஆதார் அப்லோட் பண்ணுறேன். தென் ஃபைல் டைப்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட வேறு ஒரு ப்ரூஃப், நான் வந்து ஓட்டர் ஐடி சாம்பிளுக்கு என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் பர்சன். ஸோ உங்களுக்காக அங்கே யார் ஆஜர் ஆவாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஆட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் கண்ட்ரி டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அட்ரஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட நம்பர் அண்ட் விசா டைப்பு, விசாவோட நம்பர், விசா இஷ்யூ பண்ணது யார் அண்ட் விசாவோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் விசாவோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். தென் உங்கள் கம்ப்ளைண்ட் என்னன்றதை ஒரு 100 words-க்குள்ளே டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பியாகவும் அப்லோட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தால் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகிடுச்சு, அது ரெஃபரன்ஸ்க்காக ஒரு நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே ட்ராக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்க அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம்.